மக்கள் இணையும் கூடு. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்றைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கின்ற ஒட்டிவ் ஷ்ரைன் என்று அழைக்கப்படும் புனித மரியாயின் மாசற்ற திரு இருதய நேர்ச்சை திருத்தலம். சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் புனித மரியன்னைக்கு கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற திருத்தலங்களுள் பழமையான திருத்தலமாக இது அமைந்திருக்கிறது. இறை வல்லமை நிறைந்து காட்சியளிக்கின்ற இந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கும் புனித மரியன்னை இங்கு வருகை தந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து மக்களின் பாவங்கள் மன்னிக்கப்படவும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசும் அன்னையாக இங்கு எழுந்தருளியிருக்கிறார்கள். இந்த புனிதம் மிகுந்த மரியாயின் மாசற்ற திரு இருதய திருத்தலமானது சென்னை விமான நிலையத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலும், எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலும், கீழ்ப்பாக்கம் ஹால் சாலையில் இறையாற்றலோடு அமைந்திருக்கிறது. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடைபெற்ற 2ம் உலகப் போரின் அழிவிலிருந்து நமது இந்திய திருநாடும் அதன் மாநிலங்களும்
குறிப்பாக சென்னையில் வாழும் அனைத்து சமய மக்களும் கிறிஸ்தவ நிறுவனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று 1943 செப்டம்பர் மாதம் 5 அன்றைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயரான மேதகு லூயிஸ் மத்தியாஸ் ஆண்டகை அவர்கள் ஆர்மேனியன் தெருவில் உள்ள புனித மரியன்னை இணை பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றினார். இந்த திருப்பலியில் போரின் அழிவிலிருந்து இந்திய நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டி புனித மரியன்னையிடம் வேண்டுதல் செய்து சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டுவதாக நேர்ச்சை செய்து வாக்குறுதி அளித்தார். பேராயரின் வேண்டுதலின்படியே 2 அழிவிலிருந்து இந்திய திருநாடும் சென்னை மக்களும் பாதுகாக்கப்பட்டதால் இங்கு கீழ்ப்பாக்கம் பகுதியில் ஆலயம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டு அது புனித மரியன்னையின் மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புனித மிகுந்த திருத்தலத்தை கட்டி எழுப்புவதற்கு அன்று கீழ்ப்பாக்கத்தில் வசித்து வந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த எட்கர் ரஃபேல் புரூடம் அவர்கள் 150,000 ரூபாயினையும் அதனோடு சேர்த்து தற்போது இத்திருத்தலம் அமைந்திருக்கும் இந்த இடத்தை வழங்கி ஆலயம் கட்டி எழுப்புவதற்கு உதவிகள் செய்தார். இவரின் தாராள உதவிகளாலும் இறை மக்களின் பொருள் உதவிகளாலும் இந்த திருத்தலத்திற்கு 1952 ஏப்ரல் மாதம் 20 அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டி முடித்து 1953 டிசம்பர் 6 பேராயர் லூயிஸ் மத்தியாஸ் ஆண்டகை அவர்களால் புனிதம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த திருத்தலத்தின் புனிதமிக்க பலிபீடம். பீடத்தின் மையப்பகுதியில் புனித மரியன்னை அழகுற காட்சி தருகிறார்கள். இந்த சுரூபத்திற்கு மேல் பகுதியில் ஃபாத்திமா நகரில் அன்னை கொடுத்த காட்சியானது அழகிய வண்ணமயமான கண்ணாடி ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது. இந்த பீடத்தின் வலது புறத்திலே திரு இருதய ஆண்டவரின் சுரூபமும் புனித மரியன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் சுரூபமும், இடதுபுறத்திலே புனித வளனாரின் சுரூபமும் புனித குழந்தை தரசம்மாளின் சுரூபமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெண்மை நிறத்தில் பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தின் பலிபீடத்தில் எழுந்தருளியிருக்கின்ற புனித மரியன்னையின் சுரூபமானது
கடந்த 1953 போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டு பேராயர் லூயிஸ் மத்தியாஸ் ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. புனித மரியன்னையின் மாட்சிமை நிறைந்திருக்கின்ற இந்த புனிதமிக்க ஆலயமானது கடந்த 1953 டிசம்பர் மாதம் 6 பங்கு தலமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் முதல் பங்கு தந்தையாக அருட்தந்தை A.S. தியோடர் அவர்கள் நியமிக்கப்பட்டு இந்த கீழ்ப்பாக்கம் பகுதியில் அவர் இறைப்பணி செய்திருக்கிறார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1943 செப்டம்பர் மாதம் 5 பேராயர் லூயிஸ் மத்தியாஸ் ஆண்டகை இரண்டாம் உலகப் போரின் அழிவிலிருந்து நமது இந்திய திருநாட்டையும் அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டி புனித மரியன்னைக்கு நேர்ச்சை வைத்து செய்து கொண்ட வாக்குறுதியானது இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டானது இந்த திருத்தலமானது கட்டி எழுப்பப்பட்ட 1953 இங்கு நிறுவப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. இருபுறங்களிலும் அலங்கார வளைவுகள் கட்டப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை சித்தரிக்கும் 14 நிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தலத்திற்கு வருகை தரும் மக்கள் செபிப்பதற்கு வசதியாக திருத்தல நுழைவாயிலின் அருகின் உட்புறத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட சுரூபமும் மற்றும் மரியாயின் மாசற்ற திருஇருதய சுரூபமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தல உட்பகுதியின் மேற்கூரையானது அழகிய மர வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது.
என் பேர் ரெஜினா பிரகாசம். நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். இந்த சர்ச் கட்டின 53 இந்த பங்கில் தான் நான் பங்குதாரராக இருக்கிறேன். என்னுடைய முதல் மகள் 10 இருக்கும்போது இந்த சர்ச்சுக்கு நாங்கள் எவ்ரி இயர் பர்த்டேக்கு இந்த கேண்டில் கொளுத்துறது வழக்கம். அந்த பிளாக் கிராஸ் கிட்ட வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் எத்தனை வயசோ அத்தனை கேண்டில் கொளுத்திட்டு போகிறது எங்களோட வழக்கம். அதே மாதிரி அந்த 10வது வயசுலேயும் நாங்கள் வந்து 10 கொளுத்திட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வருஷம் என்ன ஒரு துரதிருஷ்டமான வருஷம்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. அவர் ஒரு ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர், ரொம்ப லாஸ் ஆகிட்டு கடன்காரங்களாக ரொம்ப நெருக்கடி பண்ணதுனால அவர் ஊரை விட்டே தலைமறைவாக பெங்களூருக்கு போயிட்டார். எங்களோட அவ்வளோவா கான்டாக்ட் இல்லை. அப்போது வந்து நான் அதனால் அந்த நெருக்கடியான நிலையில் என் மகளுக்கு நான் எதுவுமே ட்ரெஸ்ஸோ கேக்கோ அட்லீஸ்ட் சாக்லேட் கூட வாங்கி தரல. அப்போது நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது என் மகள் வந்து அந்த மரியாயின் மாசத்தை திரியிறதைய ஸ்டாச்சு கிட்ட வந்து நான் ப்ரே பண்ண போகிறோம்மா அப்படின்னு சொன்னான். சரிம்மா பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பிளாக் கிராஸ் கிட்டே ப்ரே பண்ணிவிட்டு நானும் எங்கள் 2 வெளியில் வந்துட்டோம். இவன் மட்டும் ப்ரே பண்ணிவிட்டு வெளியில் வந்தா. வெளியில் வந்தது நாங்கள் இந்த சைட் கேட் வழியாக வீட்டுக்கு போகலான்னு வெளியில் வரோம். நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு யங் மேன், ஒரு வாலிபன் வந்து எங்கள் கிட்டே வந்தான். வந்துட்டு, அம்மா நீங்கள் தான் மிஸ்ஸஸ் ஞானப்பிரகாசமா அப்படின்னு கேட்டான். ஆமாப்பா, எனக்கு அந்த பையனை இதுக்கு முன்னால் நான் பார்த்ததில்லை. அவன் என்ன செய்தான், உங்ககிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்லேருந்து என்னை அமுச்சிருக்காரு, இந்த பேக்கெட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னு ஒரு கிஃப்ட் பேக்கெட்டை கொடுத்தான். அதுக்குள்ளே ஒரு கேக் பேக்கெட்டும் ஒரு சாக்லேட் பேக்கெட்டும் இருந்தது. நான் சொன்னேன், என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே அவர் கொடுக்கத்து அனுப்புறேன்னு. இல்லைம்மா, திடீர்னு கொடுத்தனுச்சார், உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னா. சரிப்பா, நான் வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நான் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இன்ஃபார்ம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, கொடுக்க சொன்னார் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நாங்கள் வித்தின் 1 அவர் வந்து காண்டாக்ட் பண்ணார் எங்ககிட்ட. அப்போ நான் ரொம்ப தேங்க் பண்ணி அவருக்கு, நீங்கள் கொடுத்த கேக்கும் சாக்லேட்டும் கிடைச்சிது, ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னேன். உடனே அவர் ஷாக் ஆகிட்டார். அப்படி ஒன்று நான் எதுவுமே கொடுத்தனுப்பில்லையே, அவர் யார் கொடுத்தது கொண்டு வந்துன்னு கேட்டார். யாரோ அமல்ராஜின்னு ஒரு பையன் பேர் சொன்னான் அப்படின்னு. அமல்ராஜின்னு அப்படி யாருமே எனக்கு தெரியாது, யார்கிட்டையும் நான் கொடுத்தனுப்பவே இல்லை. நானே படு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் கொடுத்தனுப்ப முடியும், அப்படி கொடுத்தனுப்புறதா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேனே, நான் கொடுத்தனுப்பில்லையே அப்படின்னார். அப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக போச்சு. அப்போ தான் என் மக சொன்னான், அம்மா நீங்கள் வாங்கி தராட்டா கூட எனக்கு மாதா வாங்கி தருவாங்கன்னு எனக்கு தெரியுமா, அதனால தான் நான் மாதா கிட்டே ஓடினம்மா, எனக்கு நிச்சயமாக தெரியுமா மாதா கொடுப்பாங்க அப்படின்னா. அப்போ தான் மாதா வந்து ஒரு உயிருள்ள தாய், அன்புள்ள தாயின்றதை நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். இன்னும் அதிகமாக அவங்கள நேசிக்க ஆரம்பித்தோம். அவங்கள பற்றி நாங்கள் சாட்சி சொன்னோம். அவங்களுக்கு ஒரு சாட்சியான ஒரு குடும்பமாக நாங்கள் வாழறதுக்கு அனுதினமும் அவங்ககிட்ட நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் அவங்க மகிமையை நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் அதே மாதிரி மாதாவை மறக்காமல் அனுதினமும் நம்மளுக்கு ஒரு அன்பான அன்னையை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். மரியன்னையின் பிரசன்னம் நிறைந்திருக்கும் இந்த ஆலயத்திற்கு சென்னையின் பல பங்கு தலங்களிலிருந்து மக்கள் வந்து ஜெபிப்பதாலும், அவ்வாறு ஜெபித்து செல்லும் மக்களின் தேவைகளை இறைவனிடம் பரிந்து பேசி அன்னையவள் பெற்றுத்தருவதாலும், திருச்சபை சட்டம் 1230 மற்றும் 1234 படி இந்த ஆலயமானது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் திருத்தலமாக கடந்த 2008 ஆகஸ்ட் மாதம் 15 மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவன்று அன்றைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு A.M. சின்னப்பா அவர்களால் அதிகாரப்பூர்வமாக உயர்த்தப்பட்டது. புனித மரியன்னையின் மாசற்ற திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருத்தலத்தின் வலது புறத்தில் நற்கருணை ஆண்டவரின் சிற்றாலயமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்கருணை சிற்றாலயமானது இந்த திருத்தலத்தின் ஜூபிலி ஆண்டின் நினைவாக கடந்த 2003 ஜூலை மாதம் 16 கட்டி முடிக்கப்பட்டு, அன்றைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு அருள்தாஸ் ஜேம்ஸ் ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
இறையாற்றல் நிறைந்து விளங்கும் இந்த திருத்தல வளாகத்தில் புனித ஃபாத்திமா அன்னையின் கெபியும் அதன் மேல் பகுதியில் ஆலய மணிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. புனித ஃபாத்திமா அன்னை எழுந்தருளியிருக்கின்ற இந்த புனிதமான கெபியானது கடந்த 2009 ஜூன் மாதம் 21 புனித மரியாயின் மாசற்ற திரு இருதய திருவிழா நாளன்று அன்றைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு ஏ.எம். சின்னப்பா ஆண்டகை அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு கடந்த 2011 மே மாதம் 8 திருச்சி மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோனி டிவோட்டா ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. என் பேர் மேரி ஆண்டனி. நான் இந்த பங்கில் பறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணதெல்லாம் இந்த பங்கு கோயிலில் தான். எனக்கு 15 அது கல்யாணம் ஆகி கல்யாணம் பண்ணி 1.5 என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது. சிவியர் அட்டாக் வந்து ஐசியூவில் வச்சுட்டு இருந்தாங்க. ஐசியூவில் வச்சுட்டு இருக்கும்பொழுது அவங்க 15 வெளியே வரக்கூடாது, எந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கை குழந்தை வச்சுருக்கனால எனக்கு வந்து 5 கழித்து தான் விஷயத்த சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கடவுள்கிட்ட தான் நான் ஜெபம் பண்ணேன், என் கணவரை எப்படியாவது சீக்கிரமாக வெளியே கொண்டு வரத்துக்கு நீங்கள் தான் எனக்கு வழி காண்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் அங்கே ஒரு அதிசயம் என்னென்னா, 7 என் ஹஸ்பண்ட் வீடு வந்து சேரும்படியாக செய்தார் கடவுள். இது வரைக்கும் ஆண்டவர் கிருபையில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அட்மிட் ஆகலை, எந்த ஆபத்தும் வராமல் 15 அடியெடுத்து வைக்க இயேசு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சு 2 நாங்கள் சந்தோஷமாக நல்லா என் கணவர் பணியை தொடங்குறாரு. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த திருத்தலத்தை நாடி வருவோருக்கு ஆறுதல் தந்து தேற்றுகின்ற புனித மரியன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஜூன் மாதம் 2 கொடியேற்றத்துடன் துவங்கி ஒவ்வொரு நாளும் நவநாள் ஜபங்கள் சொல்லப்பட்டு திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 3 புனித மரியன்னை தேரில் இந்த திருத்தலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வலம் வந்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பு நெஞ்சங்களே, இது நம் அனைவரின் தாயாம் புனிதமிக்க மரியன்னையிடம் ஜெபிக்கும் நேரம். இந்த நேரத்தில் நம்முடைய துன்பங்கள் நீங்கவும் நம்முடைய தேவைகளுக்காக அவர் இறைமகனிடம் பரிந்து பேசும்படியாகவும் ஜெபிப்போமா. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, எங்களை அன்பு செய்யும் இதயமே, இரக்கத்தை பொழியும் இதயமே, எங்களுக்கு ஆறுதல் தந்து பராமரித்து வரும் தாயே, எமது எளிய ஜபத்தை இன்று தயவாய் கேட்டருளும். உமது மக்களாகிய எங்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசும். இன்று உமது சமூகத்திலே எழுப்புகின்ற விண்ணப்பங்களை உமது பரிவிரக்கத்தால் ஏற்றுக்கொள்ளும். உம்மிடம் நம்பிக்கையோடு மன்றாடும் எல்லா மக்களுக்கும் நீர் எப்பொழுதும் திறந்த இதயத்தோடும் உதவுகின்றீர் என்பதை நாங்கள் நினைக்கும் போது
நாங்கள் ஆறுதல் பெறுகின்றோம். நாங்கள் அன்பு செய்பவர்கள் உடல் நல குறைவுள்ளவர்கள், தனிமையில் வாடுவோர், மனக்காயங்களால் அவதிப்படுவோர், இன்னும் யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களையெல்லாம் உமது இடைவிடா பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைக்கின்றோம். புனித மரியாளின் மாசற்ற திருதயமே, இறைவனோடு இணைந்து நித்திய வாழ்விலே பங்கு பெறும் அந்த நாள் மட்டும் இந்த உலக வாழ்விலே ஏற்படுகின்ற பாரச்சுமைகளை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியையும் மனச்சமாதானத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்து ஆசீர்வதியும் தாயே. ஆமென். மரியாயின் மாசற்ற திருதய பக்தர்களுக்கு இறைவனுடைய ஆசீர். குறிப்பாக உங்களது வாழ்க்கையிலே நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இறை அன்னை ஒரு நல்ல தெளிவையும், உங்களுடைய நோய்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வையும், மன எழுச்சியையும், உடல் நலத்தையும் தந்து உங்களுடைய பண கஷ்டம் மற்ற உங்களுடைய குடும்ப திட்டங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மென்மேலும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவி உங்களை அன்னையின் அரவணைப்பிலே வைத்து காக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். ஒரு தாய் தனது குழந்தையை எப்படி பேணி பாதுகாப்பாளோ, அதை போலவே நமது மரியன்னை நம்மை எதிர்நோக்கி வருகின்ற துன்பங்கள் தடைகள் அனைத்திலும் இருந்து நம்மை பாதுகாத்து நாம் அனைவருமே அவருடைய திரு இருதயத்தில் குடிகொள்வதற்காக தனது மாசற்ற இருதயத்தை திறந்து காட்டியபடி வாஞ்சையுடன் இருக்கிறார். நமக்காகவும் நமது வாழ்வின் தேவைகளுக்காகவும் அனுதினமும் இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் அன்னைக்கு நன்றி சொல்வோம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலையில் அமைந்திருக்கின்ற புனித மரியாயின் மாசற்ற திரு இருதய நேர்ச்சை திருத்தலத்தின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆலயத்தின் வரலாற்றோடு உங்களை சந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. Thank you.